சமீப காலமாகவே இளம் நடிகர் நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கூடிய சம்பவங்கள் அதிகமாகி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தற்கொலைகளும் மர்மமாகவே இருக்கு. தமிழகத்தோட சின்னத்த நடிகை சித்ராவில் ஆரம்பித்து பல மரணங்களுக்கு உண்மையான காரணங்கள் இதுவரைக்கும் வெளிவரல. சமீபத்தில் கேரளாவில் அடுத்தடுத்து ரெண்டு இளம் நடிகைகள் தற்கொலை பண்ணிட்ட விஷயம் கவனிக்க வேண்டியது. இந்த நிலையில் இப்போ மேற்கு வங்க மாநில நடிகையும் மாடல் அழகியுமா இருக்கக்கூடிய 21 வயசு ஆகியிருக்கக்கூடிய பித்துஷாடி மஜூம்தார் அப்படிங்கிறவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. நாகர் பஜாரில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் தூக்கில் தொங்கும் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட தற்கொலை பற்றி போலீஸார் தீவிர விசாரணை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை வீட்டில் தற்கொலை பண்ணிக்கும் போது யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் உறவினர்கள் நெருங்கி நண்பர்கள்கிட்ட தீவிர விசாரணை நடந்து வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, முக்கிய ஆதாரமாக கருதப்படக்கூடிய நடிகையோட செல்ஃபோனை கைப்பற்றி போலீஸார் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகையோட அடுக்குமாடி குடியிருப்பில் தன்னோட ஆண் நண்பரோட வசித்து வர்றதாகவும் சொல்லப்படுது. இதனால் அவரையும் பிடிச்சு விசாரணை நடத்த முடிவு செஞ்சிருக்கதாகவும் போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எது எப்படியோ கடந்த சில நாட்களாகவே இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான இளம் நடிகைகள் திடீர்னு தற்கொலை பண்ணக்கூடிய விஷயங்கள் மர்மமாகவே இருக்குது. அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது உண்மையாகவே தற்கொலையா அப்படிங்கிற கேள்வி சந்தேகம் இங்கே பல பேருக்கு வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் ஒரு பின்னணி பாடையாக தான் பயணத்தை ஆரம்பித்து சரத்குமார் நடிப்பில் வெளிவந்த பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற படத்தில் நடித்தது மூலயமா ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் ஆண்ட்ரியா. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான முன்னணி ஹீரோக்கள் படம் நடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா இப்போ மிஷ்கின் இயக்கத்தில் பிசாசு 2 படத்தில் நடிச்சு வந்திருக்காங்க. அவங்க நடிக்கிறது மட்டும் இல்லாமல் முன்னணி இசையமைப்போட இசையில் எக்கச்சக்கமான பாடல்களை பாடி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளிநாடு இசை நிகழ்ச்சியில் கலந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆண்ட்ரியா அல்லோஜ் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் படமாக இருக்கக்கூடிய புஷ்பா திரைப்படத்தில் வரக்கூடிய ஊ சொல்றியா மாமா அப்படிங்கிற பாட்டை பாடியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச சமயத்தில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை ஆண்ட்ரியா வந்து இப்போ ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஊ சொல்றியா மாமா பாட்டை பாடினதை பற்றி ஆண்ட்ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் என்னோட நீண்டகால நண்பர், அவர் இந்த பாட்டில் பாட சொன்னதால தான் ஒரு சில வரிகளை பாடினேன். ஆனால் எனக்கு வந்து திருப்தியாக இல்லை, அதனால் பாட முடியாது, நான் மறுத்துட்டேன். இருந்தாலும் தேவிஸ்ரீ பிரசாத் என்னை கட்டாயப்படுத்தினார், உன்னால் பாட முடியும்னு கண்டிப்பாக ஊக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை நான் ஃபுல்லாக பாடினேன். ஆனால் அந்த பாட்டுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட் பாட்டில் அவனு நினச்சி கூட பார்க்கல. ஊ சொல்றியா பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு டிஎஸ்பி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் ஆண்ட்ரியா தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாகவே ஆண்ட்ரியா அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவங்க நழுவ விட்டுருப்பாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.